நடக்க முடியல, வழியால் துடித்த ரவீந்தர் சந்திரசேகர் பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறாரா? பிக்பாஸ் நிகழ்ச்சிகள் போட்டியாளராக களமிறங்கி இருக்கும் ஃபேட்மேன் என்கின்ற ரவீந்தர் நடக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வருவதால் அவர் வெளியேற வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பிக்பாஸ் நிகழ்ச்சியின் 8வது சீசன் விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த அக்டோபர் 6ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி முதன்முறையாக தொகுத்து வழங்கியிருந்தார். இந்நிகழ்ச்சியில் 9 ஆண் போட்டியாளர்கள், 9 பெண் போட்டியாளர்கள் என 18 பேர் கலந்து கொண்டனர். இதில் யாரும் எதிர்பாராத விதமாக முதல் நாளிலேயே ஒரு நபரை ஹெல்மெட் செய்து அதிர்ச்சி கொடுத்தார் பிக்பாஸ். இதையடுத்து பிக்பாஸ் நிகழ்ச்சியின் நேற்றைய எபிசோடில் கேப்டனை தேர்ந்தெடுப்பதற்கான போட்டியும் நடத்தப்பட்டது. இதில் எதிர் திசையில் சேர்கள் போடப்பட்டு ஒரு புறம் ஆண்களும் மறுபுறம் பெண்களும் அமர வைக்கப்பட்டு அதில் யார் இடத்தை பிரிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று அடுத்த நிலைக்கு செல்வார்கள் என்றும், சேரில் இடம் பிடிக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ரவுண்டிலும் வெளியேற்றப்படுவார்கள். அப்படி இந்த போட்டியில் முதல் ஆளாக ரவீந்தர் வெளியேறினார். மற்ற போட்டியாளர்கள் மடமடவென ஓடிச் சென்று இடம் பிடித்து விட்டார்கள். ஆனால் ரவீந்தரால் தன்னுடைய கடுத்த உடலுடன் ஓட முடியவில்லை. இருந்தாலும் அவர் முயற்சி செய்தார். அதற்கு சக போட்டியாளர்கள் கைத்தட்டி பாராட்டம் தெரிவித்தனர். ரவீந்திரன் ஓடி வந்தது அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஓடியதால் அவருக்கு காலில் காயம் ஏற்பட்டு வலியால் துடித்திருக்கிறார். இதையடுத்து இரவில் அவருக்கு வலி நிவாரணி அளிக்கப்பட்டு மாத்திரையும் வழங்கப்பட்டது. நடக்க முடியாமல் இருந்த ரவீந்தரை சக போட்டியாளர்கள் தான் கை தாங்களாக அழைத்து வந்து படுக்க வைத்தனர். ஒருவேளை அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏதேனும் ஏற்பட்டு இருந்தால் அவர் இந்நிகழ்ச்சியை விட்டு வெளியேறுவதாகவும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.